மிடமடைந்திருக்கின்றோம். இன்றைய சிறப்பு சந்திப்பினூடாக இன்று உலகத்திலே உலக தண்ணீர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டு மக்களால் விழிப்புணர்வோடு என்று சிந்திக்கின்ற இந்த நேரத்திலே நமது தாயகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலக்கீழ் நீர் மாசடைந்த விவகாரம் இன்றைக்கு ஒரு பூதாகரமான பிரச்சனையாக எழுந்திருப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களிடையே மீண்டும் ஒரு சோதனையையும் வேதனையையும் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீர் என்பது அல்லது தண்ணீர் என்பது மிகவும் ஒன்றாக இரண்டரை கலந்த விடயம். அதில் இன்றைக்கு சில சிறுபிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரை இந்த நீரினால் பாதிக்கப்படக்கூடிய பலவிதமான விடயங்கள் எதிர்நோக்கப்படுகின்றன. அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாண மருத்துவர் சங்க தலைவர் மிக விளக்கமாகவே தெளிவாகவே கூறியிருக்கின்றார். இந்த எதிர்கால இவ்வளவு தூரம் இந்த நெருக்கடி நிலவ போகின்றது என்பதை அவர் மிகவும் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். ஒரு மருத்துவர் என்ற முறையிலும் ஒரு சமூக ஆர்வலர் என்ற முறையிலும் அதை எச்சரித்திருக்கின்றார். இது தொடர்பாக இங்கே இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையம் பிரித்தானியாவிலே தளமாக கொண்டு இயங்குகிறது. அதனுடைய சேவையாளர்களாக இந்த சேவை மனப்பான்மையோடு இயங்கும் இளம் தலைமுறையினரை சார்ந்த திருவாளர்கள் செல்வன் ரமணன் ஆகியோரை சந்திக்கின்றோம். இப்பொழுது செல்வன், நாங்கள் உடனே வருகின்றோம் என்று எமது மக்கள் மத்தியில் நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்தோம், தண்ணீருடைய வரலாறு எவ்வளவு தூரம் நாங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றோம், அல்லது தண்ணீர் எவ்வளவு தூரம் எங்களுடைய நாட்டிலே இடம் பிடித்திருக்கிறது என்பது இன்னும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். சாதாரணமாக உங்களுடைய பார்வையில் எவ்வாறு இன்றைக்கு எல்லாரும் பேசுகின்றோம், இன்றைக்கு இந்த மின்சார சபை அல்லது இந்த இப்பொழுது டாக்டர் சொன்ன மாதிரி அங்கே கிரீஸ் எண்ணெய் இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன இங்கே தோன்றன, இதனுடைய அடிப்படை வரலாறு ஒரு முறை எங்களுக்கு கூறுங்க. உண்மையில் இது ஒரு சிறப்பான வரலாற்றை கொண்டிருக்கின்றோம். நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோம் என்றால் நிலக்கீழ் நீர் வந்து 7% இருக்கின்றது. நிலக்கீழ் நீர் அந்த நீரில் மிக பெரும்பான்மையான பகுதி எமது தாயகத்தின் நிலத்தின் இந்த யாழ் தீபகற்பத்தில் இருக்கின்றது. நாங்கள் பார்ப்போமானால் இந்த யாழ் தீபகற்பமானது 4 தண்ணீர் இருப்புகளை கொண்டிருக்கின்றது, அதாவது ஓட்ட பேசின் என்று சொல்வார்கள். அதில் முக்கியமானது சுண்ணாகம், 1012 சதுர அடி பரப்பளவுள்ள ஒரு ஓட்ட பேசன் சமுத்திரம், சில பேர் நீர் சமுத்திரம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக வந்து வெள்ளிபுரம் கிழக்கு பகுதியில் இருக்கின்றது. அது மூன்றாவதாக சாவச்சேரி பகுதியில் சாவச்சேரி பகுதியிலும் அடுத்ததாக 4வதாக சிறிய பகுதியாக தீபகற்பத்திலின் தீவு பகுதிகளிலும் இருக்கின்றது. இதில் முக்கியமானதும் பிரதானமானதுமாக எங்களோட வரலாற்றிலேயே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சுண்ணாகம் நீர் இருக்கின்றது. அரசர் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கிணறுகள் கூட இப்பொழுது இருக்கின்றது, அதுக்கு சான்றுகள் இருக்கின்றது, சுண்ணாகத்தில் இருக்கின்றது. அந்த அதை கூட இன்றைய அதாவது நாங்கள் இந்த தேடல்களை செய்யும் பொழுது அதை பிரமிப்பாக இருந்தது. அதை கேட்கும்போது மற்றது எங்களுடைய வரலாற்றை பார்த்து பார்ப்பீர்களாக இருந்தால் புகையிரதம் ஓடத் தொடங்கி, அதாவது புகையிரதம் ஓடத் தொடங்கி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து காங்கேய சுந்தரை முதல் மதவாச்சி வரை சுண்ணாகம் மின்நிலையத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்ட 6 கிணறுகள் இருக்கின்றது. அந்த நீர் வளங்களே மிக பெருவாரியாக நடைபெற்றது. அரசர் காலத்தில் கூட குதிரை வண்டியூடாக இந்த நீர் தீவு பகுதிக்கு கொண்டு சென்றதாக சான்றுகள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிலக்கீழ் நீரின் பயன்பாடு மிகவும் நேர்த்தியானதும் சிறப்பானதும், அப்படியே நாங்கள் எந்த விதமான வடிகட்டு முறைமை இல்லாமலே நேரடியாக குடித்து வந்ததுதான் இந்த நிலக்கீழ் நீர். அடுத்தது நாங்கள் பார்ப்போமானால் இந்த எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்குள் அதாவது யாழ் மாவட்டத்தை எடுத்தால் 100,000+ கிணறுகள், நன்னீர் கிணறுகள் இருக்கின்றன. 25,000+ தோட்ட கிணறுகளாக, 30% தோட்ட கிணறுகளாக இருக்கின்றன. அதாவது எமது வயல்கள், எமது அதாவது மரக்கறைகள் செய்யும் பயிரிடும் குளங்கள், மற்றது 1084 நன்னீர் குளங்கள் இருக்கின்றது. அதனுடன் இப்பொழுது புதிதாக இன்னும் இணைந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட 11,000+ குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் குழாய் கிணறுகள் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டிருத்தான் போகின்றது. அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எங்களால் கூட அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை அது சார்ந்த நிறுவனங்களிடம் கூறியிருக்கின்றோம். அதாவது எமது நிலத்தை பார்ப்பீர்களா என்றால் அடிப்பகுதி மேல்பகுதி ஒரு மண்படையாகவும் அடுத்த பகுதி சுண்ணாம்பு படையாகவும் அது மிகவும் சிறப்பானது. இந்த நீரை ஃபில்டர் பண்ணி அதாவது வடிகட்டு சிறப்பான முறையில் தரும். அடுத்தது மிகவும் பாரமான கடினமான பாறையாக லைம் ஸ்டோன் என்று சொல்வார்கள். அந்த பாறையின் அந்த பாறைக்கும் அந்த சுண்ணாம்பு பாறைக்கும் இடையில எமது இந்த நீர் இருப்புகள் இருக்கின்றது. மிகவும் அழுத்தப்படுத்தப்பட்ட நீராக இருக்கின்றன. அதனாலே தான் பார்ப்பீர்கள் என்றால் எங்களுடைய நீரோட்டம் அதாவது தென்கிழக்கு தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கித்தான் எங்களுடைய நீரோட்டம் இருக்கின்றது. அதாவது ஓட்ட ஃப்ளோன்னு சொல்வார்கள் இல்லை ஓட்ட செயின் என்று சொல்வார்கள். அது
பாக்கு நீர் இணைந்த கடல் மட்ட அடிமட்டத்திலிருந்து அங்கேயும் ஒரு நன்னீர் படுக்கை இருக்கின்றது. பாக்கு நீர் இணைந்த அடியில், அதாவது இந்த சீபெட்டன்னு சொல்வார்களே, அதற்கு ஊடாகவும் கூட பெருவாரியான நன்னீர் வந்து ஒரு நீரோட்டமாக சிறப்பாக இந்த மீனினங்கள் வாழ்வதற்குரிய ஒரு தன்வெப்பம் கொண்ட நீராக இருக்கின்றது. அந்த அந்த நீரோட்டத்துக்கு சமாந்தரமாகத்தான் எமது நீரோட்டங்களும் இருக்கின்றன. அந்த வகையில் தான் பார்ப்பீர்களா என்றால், இந்த சுண்ணாகம் பவர் ஸ்டேஷன், அதாவது நாங்கள் உண்மையில் இந்த மின்சார நிலையத்தை ஒரு ஒரு பார்வையை பார்ப்போம். அதாவது 1958 சுண்ணாகம் மின் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு மின் பிறப்பாக்கிகளை வைத்து, அதாவது ஜெனரேட்டர்கள் மூலமாக, அதிகமாக இப்பொழுது என்ன மாதிரி இந்த டீசலை பாவித்து, இந்த டீசலையும் ஓயிலையும் பாவித்து இந்த மின் பிறப்பாக்கியை இயக்குகின்றார்களோ அந்த வகையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் 1964 லக்ஷபானாவுடன் இணைந்து இந்த நீர் அதாவது மின் வளங்கள் இடம்பெற துணை வழங்கியாக சுண்ணாகம் பவர் ஸ்டேஷன் இருந்தது. அத்துடன், அதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் இந்த மின் பிறப்பாக்கிகள் இயங்குகிற தன்மை 1990 மட்டும் இருந்திருக்கின்றது. அதாவது பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி அந்த மாதங்களில் அங்கே விக்டோரியா அணைக்கட்டில் அந்த நீர் மட்டத்தின் அளவு குறைந்திருப்பதன் காரணமாக இந்த லக்ஷபானாவிலிருந்து வரும் மின் தடைப்படும். அந்த நாட்களில் இந்த மின் பிறப்பாக்கிகளை பயன்படுத்துவார்கள். அப்போது கூட இந்த நிலக்கு, அதாவது அந்த கழிவு எண்ணெய்களை சரியான முறையில் கையாண்டிருக்கணும், சரியான முறையில் அதை சேகரித்து, அதாவது புகையிரதம் ஓடி இருந்த காலங்களில் 90 வரையும் அதை புகையிரத தாங்கிகளில் எடுத்து சென்று, உங்களுக்கு இலங்கையிலேயே இந்த எண்ணெய்களை சுத்திகரிக்கும் நிலையமாக சபுகஸ்கந்தா என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. அந்த இடத்தில் இந்த எண்ணெய்களை சுத்திகரித்திருக்கிறார்கள். மிகவும் குறைந்த அளவே அப்போது இருந்தது. அத்துடன் வந்து நாங்கள் ஒரு பழைய மின்சார ஊழியரை, அதாவது ஒரு பொறியியலாளராக அங்கே கடமையாற்றிய ஊழியரை நாங்கள் கதைத்த போது, அவருடன் பேசிய போது அவர் கூறினார், எத்தனையோ மின்சார ஊழியர்களை கூட இந்த ஓயில்களை தங்களுடைய பாவனைக்காக எடுத்து சென்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் மற்றும் அவர்கள் இவற்றை கிளாஸ், அதாவது இந்த கண்ணாடி குழாய்களை செய்கின்ற நிறுவனங்களுக்கு இதை விற்றிருக்கின்றார்கள். அதுக்கான சான்றுகள் கூட இப்பொழுது கூட சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட், இலங்கை மின்சார சபையிடம் இருக்கின்றது. அப்போது இந்த கழிவு எண்ணெய்களை சரியான வகையில் கையாண்டார்கள். அந்த நேரங்களில் இந்த எண்ணெய் வெளியில் வருவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறலும் சூழலும் இல்லை உண்மையில். அதைத் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமானால், 90 2004 மட்டும் எமக்கு முழுமையான மின் தடை இருந்தது. எல்லோருக்கும் இது முழுமையாக தெரியும், ஒரு மின்சார தடை முழுமையாக யாழ் மாவட்டம் இருளில் மூழ்கியிருந்தது. அந்த தருணத்தில் எந்த விதமான கழிவு எண்ணெய்களும் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவில்லை. அத்துடன் 90 நடுப்பகுதி, நான் நினைக்கின்றேன் 91 நடுப்பகுதியில் ஒரு பகுதி நேர மின் வளங்களாக இருந்த இந்த மின்சார தாங்கிகள், அந்த எண்ணெய் தாங்கிகள் 2 அடிக்கப்பட்டது. அதாவது விமான தாக்குதலால் அது உடைந்து அந்த எண்ணெய்கள் கூட வெளியில் கொட்டியதுண்டு. ஆனால் அது ஹெவி டீசல், அது வந்து ஓயில் இல்லை, அது ஹெவி டீசல். அந்த டீசல்களை பெருவாரியான மக்கள் அள்ளி சென்றார்கள். நாமும் சிறந்ததாக இருந்தபோது பார்த்தோம், வாளிகளில் அள்ளி கொண்டிருந்த அரவாசியும் எரிந்து அது புகையாக போய்விட்டது. அப்போது அது வருவதற்கும் சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் இப்போது 2004 அக்ரிகோண்ட நிறுவனம் இந்த மின்சார வளங்களை ஆரம்பித்தது. அந்த வகையில் அவைகள் இந்த HF போன்ற ஓயிலையும் லுப்ரிகன் ஓயில் என்று சொல்வார்கள், அதாவது ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்ட ஓயிலை இந்த பழைய மெஷினரிகளுக்கு மின் பிறப்பாகிகளை பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த 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 ஆரம்பத்தில் தான் இவர்கள் இந்த எண்ணெய்களை, இந்த கழிவு எண்ணெய்களை பெருவாரியாக வரும்பொழுது அதை நிலத்தில் விட்டதாகவும், மற்றது அதை தாங்கள் இன்னும் ஒன்றை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள், தாங்கள் அந்த மின் கம்பங்களை ஊற வைப்பதற்காக, அதாவது மரத்தினாலான மின் கம்பங்கள்தான் 2005 ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நிறுவப்பட்டது, அவைகளை அந்த கரையான அரிப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக ஊறவிட்டதாக சொல்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இவர்கள் இந்த 3 மின் பிறப்பாக்கிகள் மூலம் பகுதி நேர மின் வளங்களை ஆரம்பித்த இவர்கள் முதலில் இந்த நிலப்பகுதியில் விட்ட ஓயில்களை மீண்டும் ஒரு, அதாவது விடுதியில் இருக்கின்ற ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள் விட்டதாகவும், மக்கள் அதாவது அருகில் இருக்கின்ற அந்த வயல்கள் தோட்டங்கள் செய்கின்ற விவசாயிகள் வந்து இதை தாங்கள் பார்வையிட்டதாக சொல்கின்றார்கள். அந்த கிணத்துக்குள் விட்டு அந்த கிணத்தை மூடிவிட்டார்கள் என்று.
அப்போது கூட அங்கே அந்த 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 ப்ரெஷரால் கூட அந்த அந்த அழுத்தங்களாலும் கூட இந்த எண்ணெய் போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. மேலும் மக்களுடைய பயன்பாடு, மின்சாரத்தின் பயன்பாடு அதிகரித்ததால் 2009 நொதோன் பவர் என்கின்ற கம்பெனியை, அதாவது அந்த நிறுவனத்தை இங்கே இந்த சுன்னாக மின் நிலையத்தில் இணைத்து கொண்டார்கள். அது பெருவாரியான, அதாவது மிகவும் பெரிய அளவிலான அந்த மெஷினரி, அந்த மின்பிறப்பாய்கள், பெரிய ரெயின் இன்ஜின்கள், புயரத இன்ஜின்கள் போன்று இருக்கும். அப்படி 6 இன்ஜின்கள் கொண்டு வந்தார்கள். அதற்குள் ஒவ்வொன்றுக்குள்ளும் 6000 லிட்டர் இந்த ஓயில் பயன்படுத்துவார்கள். இந்த உராய்வு நீக்கிக்காகவும், மற்றது இந்த அதே இந்த புகையால் வரும்பொழுது அந்த காபன்கள் படிந்திருக்கும், அந்த காபன்களை ஸ்ப்ரே மூலம் இந்த இந்த ஓயில் ஸ்ப்ரே பண்ணி அந்த கழிவுகளை, நீங்கள் இப்பொழுது படங்கள் போய்கொண்டிருக்க அதில் பார்த்து பார்ப்பீர்களானால் அந்த அந்த மச கழிவுகள் வந்து ஸ்லக்காக, அதாவது அது ஒரு கூழாக வரும் நிலத்து, அதுவும் வந்து வாய்க்கால் ஊடாக போய்கொண்டிருந்திருக்கின்றது. அத்துடன் அவர்கள் இந்த மின் பிறப்பாகிகள் அடிக்கடி, அதாவது பேரிங்னு சொல்வார்கள், மின் அதாவது மிஷினரி பொறிமுறையில் அது இயங்கும் பொழுது உடையும். அந்த உடைந்த தருணத்தில் கூட இந்த ஓயில்களை முற்றாக மாற்ற வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாகனத்துக்கு 10,000 மைல்கள் ஓடினால் மாற்ற வேண்டும் போல, இதுக்கு இந்த பேரிங் அடிக்கும் பொழுதும் கூட அது மாற்ற வேண்டும். அத்துடன் 1200 மணித்தியாலங்கள் இந்த மின்பிறப்பாய்கள் தொடர்ந்து இயங்கி இருந்தாலும் இந்த ஓயில்கள் மாற்ற வேண்டும். அதாவது 6000 லிட்டர் வீதமாக இந்த 6 இன்ஜின்களை, 36,000 லிட்டர் ஒவ்வொரு 6 to 9 மாதத்துக்கும் இதை மாற்றியிருக்கின்றார்கள் என்ற ஒரு தரவு இருக்கின்றது. கிட்டத்தட்ட இட்ட வரையும் இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து 900,000 லிட்டர் இந்த கழிவு எண்ணெய்கள் மாற்றியிருக்கின்றார்கள். அதில் எவ்வளவு, அதாவது கிட்டத்தட்ட 400,000 லிட்டர்கள் வந்து இந்த நிலத்தில் கொட்டப்பட்டதாக பழைய மின்சார ஊழியர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த அதாவது இந்த பொறியியலாளர்களும் அதை கணக்கெடுத்து எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஆண்டறிக்கையில் கூட அது தெளிவாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 900,000 லிட்டர்கள் இந்த கழிவு எண்ணெய்கள் வந்திருப்பதாக அந்த அவர்களுடைய அறிக்கையில் கூட ஆதாரமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த எண்ணெய்கள் மீண்டும் இந்த குளங்களாக வந்த பொழுது என்ன செய்தார்களாக இருந்தால், அதை துளையிட்டதாக பலர் கருதுகின்றார்கள். சந்தையில் அதாவது நிலத்தை அந்த குளங்களாக இருந்த அந்த ஓயில் கழிவு குளங்களை துளையிட்டதாக பல மக்கள் தங்களுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதனூடாகத்தான் நாங்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். அதாவது பாருங்கள், இந்த நிலக்கீழ் நீருக்கள் துளையிட்டபடியால் தான் எங்களுடைய 3rd லேயரான இந்த தண்ணி இந்த நீர் படுக்கையில் போய் சென்றிருக்கிறது. எங்களுடைய ஓட்ட பேசினுக்கு சென்றபடியால்தான், அதாவது மிகவும் ஆறுதலாக மெதுவாக சென்ற ஓயில் இந்த ஓட்ட பேசினுக்குள்ள கூடுதலாக சென்றபடியால் முழுமையாக பரந்த பிரதேசங்களுக்கு மிகவும் வேகமாக பரவி இருக்கின்றது. அதாவது பார்த்தீங்கள் என்றால், முதலில் தென் வடக்கு கிழக்கு நோக்கி சென்ற இந்த ஓயில்கள், நிலக்கு நீருக்குள் கலந்த ஓயில்கள் மீண்டும், அதாவது பரவ மாற்றங்கள் காரணமாக அந்த காறு, அதாவது காற்று, வாடைக்காற்று, சோளக்காற்றுன்னு சொல்லுவார்கள், அந்த மாற்றத்தின் காரணமாக தெற்கு நோக்கியும் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இனிவில் தாவடி என்று மற்றும் சுதுமலை, இப்பொழுது சங்கானை, சண்டிலிப்பாய் போன்ற இடங்களுக்கும் இது சென்றிருக்கின்றது. மற்றது இன்னும் ஒரு எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றது. அளவட்டி பகுதியில் மிகவும் செறிவாக சென்றபடியால் அங்கே அந்த கிணறுகளில் இருக்கின்ற நண்டு மீனினங்கள் எல்லாம் செத்து மிதப்பதாக அதற்குரிய படங்களும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதை எடுத்தார்கள். அதோடு நாங்கள் அதாவது 2 வாரத்துக்கு முன்பதாக அங்கே ஒரு விவசாயிடம் பேசி தன்னுடைய 6 மாடுகள் இறந்திருப்பதாக, திடீராக இறந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இந்த வகையில் இந்த ஓயில் கழிவுகள் நிலத்திற்குள் சென்றிருக்கின்றது. இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். மிக விளக்கமாக உறவுகள் இன்றைக்கு அறிந்திருப்பீர்கள். செல்வன் கூறியிருக்கின்றார் இன்றைக்கு எவ்வளவு தூரம் இந்த தாக்கம் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதை, இதனுடைய விளைவுகள் எவ்வளவு தூரம் அபாயகரமாக இருக்கும் என்பது இன்னொரு பக்கம் நாங்கள் யோசிக்க வேண்டிய, அல்லது இப்பொழுது டாக்டர் மருத்துவர், டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்கள் ஹலோ வணக்கம், நீங்கள் தான் வணக்கம். ஜெயனண்ணா ஜெர்மனியில் இருந்து குலநாயகம். வாங்க ஐயா வாங்க. இதுவரை நேரம் செல்வன் அவர்கள் தந்த கருத்துக்களையும் அவர் ஆலோசனையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இப்ப என்னென்றால் இது உண்மையா நடந்த விஷயம். நொதன் பவர் வந்தா போலே இப்ப அந்த பிரதேசம் முழுக்க என்ன மயம். இது ஜப்பானுக்கு இப்ப ஜலதோஷமோ தெரியவில்லை. கேட்குதா? கேக்குது, சொல்லுங்க ஐயா. அதே நேரத்தில் மேலும் கவலைக்கு உள்ள விஷயம், இந்த சும்னாத்துக்கு அண்மையில் உள்ள ஏழாலை தெற்கில் அந்த ஸ்ரீ முருகன் வித்யாசாலையில் அந்த பிள்ளைகள் 27 பிள்ளைகள் அந்த தண்ணீர் டேங்குக்குள் அந்த நஞ்சு கலக்கப்பட்டு அவர்கள் இப்போது ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். அதுதான் கூறுகிறேன், ஜப்பானத்துக்கு இப்பொழுது ஜலதோஷமோ தெரியவில்லை என்று. அந்த பிள்ளைகளுக்கு இந்த புலம்பெயர்ந்த நம்மவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிதி திரட்டி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவர்களை காப்பாற்றவனும் சும்மா ஆஸ்பத்திரியால் டிஸ்சார்ஜ் பண்ணி விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய சுகாதாரத்தை நாங்கள் ஒரு ஃபண்ட் வந்து கேட்டு அதே WHO இந்த விஷயத்தில் இன்டர்வியூ பண்ணவனும் மற்றது ஐநா சபை இன்றைக்கு நன்னீர் தினம்ன்றபடியா இந்த சும்னாகம் பவர் ஸ்டேஷன் கேஸு அந்த ஐநா சபைக்கும் இந்த நன்னீர் டிக்ளேர் பண்ணது 1993 ஐநா சபைக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணவனும் இங்கே இந்த வாட்டர் சாம்பிள்ஸ் WHOக்கும் ஐநாக்கும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இவர்கள் தங்கள் பக்கத்தில் பாதுகாப்பார்கள் அப்படி ஒன்று மில்லி அண்டு நாங்கள் இங்கே விட்டு பயங்களில் நாங்கள் இங்கே புலம்பெயர் நாளில் இருப்பவர்கள் அது ஒன்று. மற்றது திரு டாக்டர் முரளி வல்புரநாதன் அவர் கூறியதையும் கேட்டிருந்தேன். அவருக்கு ஸ்பெஷலா நான் ஒரு கடிதம் ஒன்று எழுத இருக்கிறேன். ஏனென்றால் இது கைவிட்ட கேஸ் ஒன்று. 1987 அங்கே ஆஸ்பத்திரிக்கு உள்ள இந்தியன் ஆர்மி ரகல பண்ணி அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாத்தையும் சுட்டு தள்ளினது. அதுக்கு நான் வடமாகாண சீஃப் மினிஸ்டருக்கு அவருக்கும் ஒரு கடிதம் மொழியிருந்தேன். கிட்டத்தையும் ஒரு இமெயிலும் அனுப்பியிருந்தேன். TNA தலைவர்களுக்கும் எழுதியிருக்கிற ஒரு கமிஷன் ஒன்று அதுக்கு நடாத்தி அந்த குடும்பங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இருக்கிறேன். இதற்கும் நான் டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் அவருக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு கடிதம் ஒன்று எழுதி இதை ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேட்க போகிறோம் த்ரூ த இந்தியன் ஹை கமிஷன் இன் கலம்பு. இப்போ இந்த முறை இவர் ஜனாதிபதி இவர் இந்திய பிரதமர் கூட வந்த இடத்திலே இதை மெயின் சப்ஜெக்டாக எடுக்குமாறு கேட்டிருந்தேன். TNA கேட்டிருந்தேன், சீஃப் மினிஸ்டரையும் கேட்டிருந்தேன், மிஸ்டர் விக்னேஸ்வரன் அவர் கூட இந்த இதை பற்றி கருத்தது போல தெரியவில்லை. இதற்கும் சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நீங்கள் முன்னாள் தபால் அதிபராக இருந்து தற்போது ஜெர்மனியில் இருக்கும் திரு குருநாயமண்ணா சொன்னார். இந்த வகையில் உங்களுடைய சுற்றுச்சூழல் நாங்கள் எடுக்கப் போகும் நடவடிக்கைகள் பற்றி அறிவதற்கு மக்கள் மிக துடிப்பாக இருப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் இது தொடர்பாக ஏதாவது ஆவணம் செய்திருக்கிறீர்களா? ஆமாம், அது தொடர்பாக ராமணன் அவர்கள் ஓ முதல் நாங்கள் ஆவண சேவங்களை ஆவணங்கள் அதுக்கு பார்க்குறதுக்கு முதல் இப்போ இந்த தண்ணீர் மாசுபாட்டால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் பல மருத்துவர்களின் உதவியுடன் அதன் விளைவுகளை நாங்கள் கேட்டபோது அவர்கள் அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் அந்த விளைவுகளை பார்க்க போனால் முதலாவதாவது அது எல்லாருக்குமே முக்கால்வாசி வரக்கூடியது எல்லாருக்குமே ஒரு ஸ்கின் இரிட்டேஷன் அதாவது தோல் கடி வியாதி ஒன்று எல்லாருக்கும் காமனாக வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. ரெண்டாவது சுவாசம் சம்பந்தமான நோய்கள். சுவாசம் சம்பந்தமான நோய்கள் இருக்கும்போது சுவாச குழாயில் ஒரு அரிப்பு இல்லாட்டி சுவாச குழாய் வீங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அது தொண்டை சம்பந்தமான தொண்டை நாக்குக்கு கீழ் பகுதியில் வீங்கும் அந்த நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது லங்ஸுக்கு நுரையீரலுக்கு போகும் முக்கியமான காற்று குழாய் சில நேரம் அது வீங்கி ஒரு வகையில் சில நேரம் அது முற்றும் போது அது வெடிக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்ததாக ஆஸ்மா. இப்போ இந்த தண்ணீரை பருகிறதுனால முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு ஆஸ்துமானோ ஒரு கொமனான ஒரு நோயை வரப்போகிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்தது செரோனிக் சென்ட்ரோம். செரோனிக் சென்ட்ரோம்னு சொன்னால் மூளைக்கும் தண்டு நரம்பு தண்டுவடத்துக்கும் போகிற நரம்புகள் சில நேரம் பாதிக்கப்படும். அதனால் சில நேரம் அது ஒரு உச்சக்கட்டத்துக்கும் போகும்போது அவர்கள் சில நேரம் செயலிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது டிப்ரெஷ்னஸ்ன்னு சொல்லும்போது அவர்களுக்கு மன அழுத்தம், தாங்கள் தனிமையில் இருப்பது மாதிரியும் தாங்கள் இருப்பது இனி தேவையில்லாதது மாதிரியும் ஒரு கட்டத்தில் அதன் விளைவுகள் ஒரு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைப்புகள் வரத்துவங்கும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அவர் தற்கொலை கூட செய்து கொள்ள சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்க்க போனால் லிவர் ஃபெயிலியர்.
கிட்னி ஃபெயிலியர், இது வந்து தொடர்ந்து அடிக்கடியாக வரக்கூடும். டயபெட்டிஸ் பேர்ந்து பார்க்க போனால், இரத்த சம்பந்தமான நோய்கள், இரத்த சம்பந்தமான தோன்று பார்க்கும்போது இரத்தத்தில் வழக்கத்தை விட அதிகமாக, எல்லாத்தையும் வழக்கத்தை விட கூடாக தேவையில்லாத செல்கள் அங்கு வர தோண்டும். அதனால் இது ஒரு இரத்த புற்றுநோயாகவும் பின்னுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இம்யூனோசப்ரசன்ட்டும் போது நோமலாக ஒரு ஆள் எவ்வளோ ஆக்டிவிட்டியாக இருக்கிறாரோ அந்த ஆக்டிவிட்டி குறையும். சில நேரம் அவரால் ஒரு ஒரு சகஜமாக தனிப்பட்ட முறையில் இயங்க முடியாத சூழ்நிலைக்கும் அந்த மனிதர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டிமோனியா எல்லாருக்கும் தெரியும், மெமரி லாஸ், தாங்கள் பல காலத்தை பின்னுக்கு நடந்ததை அவள் ஞாபகம் மறந்து அதிகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னுக்கு அவள் என்ன செதுச்சினம்ட்டு அவளுக்கு மறந்து ஒரு நிரந்தரமாக மறக்கக்கூடிய ஒரு ஏற்படும் இதுவும் இருக்கிறது. அடுத்தது இந்த கேன்சர், அதாவது இன்றைக்கு தண்ணியை குடிக்கிறதுனால நாளைக்கு கேன்சர் வரப்போகிறது கிடையாது, இது ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு பிறகுதான் வரும். அப்போ இந்த கேன்சர் வரும், எப்படி வரும், எங்கே எந்த மாதிரி இடத்துக்கு வருமெண்டா, முதல் அதிகம் வாய்ப்பு இருக்குது ஸ்கின் கேன்சர். உலகத்தில் எந்த உடலில் எந்த பாகத்திலும் ஒரு ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது தொண்டையில் கேன்சர், இதன் முதல் அழிகுறி அவர்கள் இந்த குரலில் ஒரு மாற்றம் இருக்கும், தொண்டையில் ஒரு வீக்கம் இருக்கும், தொண்டையில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு கட்டு இருக்கிற மாதிரி ஒரு இதழ் இருக்கும், அது பிற்காலத்தில் போக போக அது ஒரு கேன்சராக அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக வாயில் கேன்சர்கள், அடுத்து பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர்கள், அடுத்தது ஒரு மலட்டுத்தன்மை, இதை மாதிரியான இதுகள் வருகிறது. மலட்டுத்தன்மை என்று சொல்லும்போது இது ஒரு முற்றிய நிலைமை, இதுக்கு முதல் இனி பிறக்கப் போகும், அல்லது இனி என்ற நாளைக்கு நாளாண்டுக்கு இல்லை, ஒரு ஒரு எதிர்காலத்தில் பிறக்க போகிற பிள்ளைகள் ஒரு மனநிலை குறைந்த பிள்ளைகளாகவும், இல்லாட்டி உடல் நிலை முழுச்சியாக வளர்ச்சி பெறாத பிள்ளைகள் அதிகமாக பிறக்கிறதுக்கான அங்கே வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கிறது. இது ஆண் பெண் என்று இருவருக்கும் வேண்டி இல்லாமல் மலட்டுத்தன்மை ஒரு நிரந்தரமாக அங்கே அனைவருக்கும் வரப்போடு ஒரு வாய்ப்புகள் ஒரு ஒரு பெரிய அபாயம் உண்டு அங்கே இருக்கிறது. இது வந்து நாங்கள் அங்கே ஒரு 2-3 மருத்துவர்கள், இங்கே ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற மருத்துவர்களை இது சம்பந்தமான விளைவுகளை நாங்கள் எடுத்து கூறி, இது சம்பந்தமாக நாங்கள் செய்த டெஸ்ட்டுகள் ரிப்போர்ட்டுகளை கொடுத்து சேகரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது இப்போ ஓகே தண்ணியை குடித்து கொண்டிருக்கணும்னு தெரியும், ஆனால் இன்னொரு 10-15 வருஷத்தில் இந்த விளைவுகள் அதிகமாக வர தொடங்கும். ஏன் இப்போ விட்டது என்று சொன்னால், கடைசி 8 மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட 3 ஸ்டில் பேர்த், அதாவது பிள்ளைகள் இறந்து கூடிய சூழ்நிலைகள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. தோல் நோய்கள் எந்த விதமான மருந்துகளுக்கும் அது எந்த ரிஃப்ளெக்ஷனும் கொடுக்காமல் சில சூழ்நிலைகள் வந்திருக்குது. டாக்டர்களுக்கு இப்போ ஜஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ டாக்டர்களுக்கு தெரியல என்ன மருந்து கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. அதன் விளைவுகள் தொடங்கி விட்டது, ஆனால் போகும்போது இன்னும் பல ஆபத்தில் கொண்டு முடிக்கும். தொடர்ந்து உரையாடுவோம் ரமணன். நாங்கள் சிறிய இடைவெளிக்கு சென்று இணையிருக்கிறோம். உறவுகள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ ரமணன் கூறியது போல இதனுடைய எதிர் விளைவுகள் எவ்வளவு தூரம் எங்களுடைய சமூகத்தில் பாதிப்பை கொண்டு வர போகின்றது என்பது மிக ஒரு சமிக்ஞையாக அபாயகரமான எதிர்கொள்ளலாக இருக்கிறது. எனவே இதோடப்பாக விரைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எங்களுடைய சமூக கடமையொன்று தங்கி இருக்கிறது. இந்த சமூக கடமையில் நாங்கள் எவ்வாறு பங்களிக்கலாம் என்பது இன்னும் ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. உரையாடுவோம், இணைந்திருங்கள். இங்கே இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையத்தினுடைய பணிப்பாளர்களாக இருக்கும் திருவாளர்கள் செல்வன் ரமணன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இன்று உலக தண்ணீர் தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு சந்திப்பாக ஜிடிவியில் இந்நிகழ்ச்சி தற்போது இடம்பெறுகிறது.